திசைகள். ஈழத்தமிழ் மக்கள் தொன்று தொட்டு தமக்கான வாழ்வியல் விழுமியங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட இனமாக வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலத்தில் சைவமும் தமிழும் தழைத்தோங்கிய கந்தபுராண கலாசார வாழ்க்கை முறை காணப்பட்டது. நாட்டில் அந்நியராட்சி காலத்தில் பல்வேறு மதமாற்றங்கள் கலாசார மாற்றங்கள் வந்தபோதும் தமிழ் மக்கள் தமது ஒழுக்க விழுமியங்களை கட்டிக்காத்தனர். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த 30 ஆண்டுகளாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தினால் பல்வேறு சவால்களுக்கு தமிழ் சமூகம் முகம் கொடுத்திருந்த போதும் பண்பாட்டு அம்சங்கள் பேணப்பட்டிருந்தன. எனினும் யுத்தத்தின் பின்னரான அண்மை காலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் சமூக விரோத செயல்கள் மற்றும் சமூக சீரழிவுகள் குறித்து ஆதவனின் திசைகள் ஆராய்கின்றது. கலாச்சாரம் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக காணப்படுகின்ற பொழுதிலும் அந்த கலாச்சாரமானது எவ்வாறு கட்டியமைக்கப்பட வேண்டும், எவ்வாறு கொண்டு செல்ல போகணும் என்ற அடிப்படையில் அந்த இனத்தினுடைய இருப்பு காணப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் கலாச்சாரம் என்றது கந்தபுராண காலங்களிலிருந்து தொன்று தொட்டு வருகின்ற ஒரு ஒழுக்கம் நிறைந்த, அதாவது குடும்பங்களோடு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமாக காணப்பட்ட பொழுதும் இன்று சிலரது திட்டமிட்ட செயல்கள் காரணமாக, பொறுப்பேற்றவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாக இன்று தமிழ் மக்களுடைய கலாச்சாரம், குறிப்பாக யாழ் மாவட்டத்துடைய கலாச்சாரத்துடைய பல்வேறு இடிகள் விழுந்து வருவதாக அறிய முடிகின்றது. பிற இனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விடயங்களை உள்ளிருக்கின்ற தன்மைகள் காரணமாக இன்று தமிழ் இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு சமூக ரீதியான, பண்பாடு ரீதியான, பழக்க வழக்கங்கள் ரீதியான, வாழ்க்கை ரீதியான கலாச்சார பிறழ்வுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆன்மீகம், குடும்ப நல்லுறவு, ஒழுக்கம், கீழ்ப்படிதல் போன்ற விடயங்களெல்லாம் மறந்து இன்று ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் மாறுபட்டு தம்மை ஒரு வேறொரு சமூகத்தில் இணைக்கின்ற கைங்கரியத்தில் ஈடுபட்டு வருவதனால் இத்தகைய கலாச்சார பிளர்வுகளும் சமூக ரீதியான சீரழிவுகளுக்கும் காரணமாக அமைகின்றது. இன்றைய நவீன உலகத்திலே நவீன சாதனங்களும் நவீன கருவிகளும் நவீன செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே பரவிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே கலாச்சாரம் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அடையாளம் பிழைத்தால் அந்த இனமே பிழைத்துவிடும் என்பது எல்லோருடைய வாக்குமூலம். அதனாலே கலாச்சாரத்துக்குள்ளே சில கட்டமைப்புகள் இருக்கின்றன. உண்பது, உறங்குவது, உடுப்பது, வாழ்வது, அவன் வாழ மற்றவனை வாழ வழி வைப்பது, இப்படியெல்லாம் கலாச்சாரத்துக்குள்ளே சில கட்டமைப்புகளை கொண்ட இனம்தான் தமிழினம். அதிலேயும் குறிப்பாக வடபகுதி யாழ்ப்பாண மக்கள் நீண்ட பாரம்பரியமான பண்பாட்டு கலாச்சாரத்தை உணவு தொடக்கம் உறவு வரைக்கும் எங்கள் உடை வரைக்கும் செய்கின்ற காரியங்கள் வரைக்கும் ஒரு அடையாளங்களோடு வாழ்ந்த இனம் இந்த யாழ்ப்பாண சமுதாயம். விடுதலை புலிகள் குடாநாடு மற்றும் பன்னி பெருநிலப்பரப்பில் செயற்பட்டிருந்த காலப்பகுதியில் ஈழத்தமிழினம் சமூக ரீதியான கட்டமைப்போடு வாழ்ந்திருந்தது. ஆனால் யுத்தம் முடிவடைந்த கையுடன் தமிழ் மக்கள் மீது பாரிய சமூக சீரழிவு செயற்பாடுகள் புகுத்தப்பட்டன. இந்த போர்க்காலங்களிலே யாழ்ப்பாணத்திலே சண்டை என்றால் உலகமே தரை வணங்குகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்திருந்தோம். ஏனென்றால் யாழ்ப்பாண மக்கள் பலவிதமான செயல்பாடுகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்றவர்கள். அப்பேற்பட்ட ஒரு இனம் இன்று பல கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்தளிக்கின்ற ஒரு இனமாக மாறிக்கொண்டே போவது எல்லோருடைய மனதையும் வேதனைப்படுத்துகின்றன. இளைஞர்கள் மத்தியில் திருச்சண்டை, வாழ்வெட்டு, ரவுடித்தனம், பெண்கள் மீதான வன்முறைகள், சிறுவர்கள் மீதான வன்முறைகள் என்று பல்வேறு ஒழுக்கமற்ற செயற்பாடுகளை தமிழ் இளைஞர்கள் தயக்கமின்றி செய்து வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேல்நீதிமன்ற நீதிபதியாக இளஞ்செழியன் அவர்கள் பொறுப்பேற்ற நிலையில் தற்போது சமூக விரோத செயற்பாடுகள், குற்றச்செயல்கள் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை சற்று ஆறுதலான விடயமாக அமைகின்றது. யுத்தகால சூழ்நிலைகள் எங்களுக்கு பாதகமான சில விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலே உண்டு ஒரு இடப்பெயர்வு. அந்த இடப்பெயர்வு காரணமாக நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு கிராமிய வாழ்க்கை என்ற ஒரு நல்ல அம்சங்களை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது.
ஒரு காலத்தில் கிராமங்களில் உறவுகளே அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தார்கள், சின்ன இளைஞர்களை. ஆனால் இன்றைக்கு இந்த யுத்த சூழலில் இடப்பெயர்வுகள் வந்து அந்த கிராமங்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்தனவோ, அதே போல் வேறு வேறு இடங்களுக்கு அந்த இடங்களுக்கு பழக்கப்படாதவர்களும் இடப்பெயர்வு காரணமாக சேர்ந்ததன் அடிப்படையில் எங்களுடைய கலாச்சாரங்கள் புரள்வடைய தொடங்கின என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதே நேரம் எங்களுடைய இளைஞர்களில் ஒரு பொறுப்புள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வெளிநாடு போக வேண்டிய தேவைகளும் இருந்தது. அந்த அப்படி வெளிநாட்டு பயணங்கள் பிறகு அதன் பின்பான சில வெளிநாட்டு கோலங்களின் உள்வருகையும் எங்களுடைய இளைஞர்களை பாதித்திருக்குது. வெளிநாட்டு மோகம், மேற்கத்திய கலாச்சார உட்புகுதல் காரணமாக பல தமிழ் இளைஞர்கள் தமது அடையாளங்களை இழந்து இன்று போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றமை வேதனையான விடயமாகும். வெளிநாடு செல்வதை காரணம் காட்டிக்கொண்டு பல இளைஞர்கள் தொழிலற்றவர்களாக வீடுகளிலும் தெருக்களிலும் சுற்றித் திரிவதனால் தேவையற்ற சிந்தனைகள் ஏற்பட்டு அது அவர்களையும் சமூகத்தையும் பாதித்து விடுகின்றது. உயர்பட்ட கல்வித் தகமைகள் அற்ற எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு நாடும் இனிமேல் ஏற்றுக்கொள்ளாது என்பதை அவர்கள் அறியவில்லை என்பதுதான் பெருமுண்மையாகும். ஒரு காலத்தில் மின்சாரம் இல்லாமல் குப்பி விளக்கில் படித்து கொண்டிருந்தவர்கள் யுத்தம் முடிந்த கையோடு இந்த தமிழர்களுடைய ஒரு பாதுகாப்பான அமைப்புகள் என்று நாங்கள் கருதியவர்கள் இல்லாத காலத்தில் நிறைந்த வசதிகள் வாய்ப்புகள் வரத் தொடங்கின. பொதுவாக மின்சாரம், தொலைக்காட்சி, கையடக்க தொலைபேசிகள் இவையெல்லாம் வந்தபோது அவை வந்து ஒரு நன்மைக்கு பயன்படக்கூடியதாக எங்களுடைய இளம் சமூகம் பயன்படுத்த பழகியிருக்கவில்லை. முன்னிய காலங்களில் இளைஞர்கள் ஆன்மீக கடமைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தமக்கான ஒழுக்க விளிமியங்களை கடைபிடித்திருந்தனர். ஆனால் இன்றைய இளைஞர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சிக்கிக்கொண்டு தமது சுயங்களை இழந்து வருகின்றனர். வேலை செய்கின்றார்களோ இல்லையோ, குடும்பத்தினரால் இளைஞர்களுக்கு அதிகூடிய வசதியுடைய கையடக்க தொலைபேசிகளும் மோட்டார் சைக்கிள்களும் வாங்கி கொடுக்கப்படுகின்றன. இதனால் இளைஞர்கள் தாமும் கெட்டு சமூகத்தையும் கெடுத்து வரும் நிலைதான் தற்போது காணப்படுகின்றது. பெண் பிள்ளைகள் வழியில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்ற பெற்றோர்கள் பெரியார்கள் ஒரு ஆண்மகன் எவ்வாறு பெண்கள் சமூகம் தொடர்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இது இளைஞர்களின் அதீத சுதந்திரத்தை காட்டுவதோடு அவர்கள் தீய வழியில் செயற்படவும் தூண்டுதலாக அமைகின்றது. பொதுவாக நான் சொல்வதாக இருந்தால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவில் ஒரு இடைவெளி, அதாவது ஒரு வயது கடந்த பின்பு எங்களுடைய தமிழ் பண்பாட்டில் ஒரு பலவீனமான நிலை இருக்கிறது. இந்த தந்தையர்கள் தங்களுடைய வயது வந்த ஆண் பிள்ளைகளுடன் ஒரு சிநேகபூர்வமான உறவை வைத்திருப்பதில்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு தாய் தான் இரண்டு தந்தை தாய் மகனுக்கும் தகப்பனுக்குமான தொடர்பை தாய் தான் பேணி கொண்டிருக்கிறார். ஒரு வயது வந்த பின்பு அவர் பற்றிய கவனிப்பை செய்வே தேவையில்லை என்று தந்தையர்கள் நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம் என்றுதான் நான் நினைக்கிறேன். கல்வி, கலாச்சாரம், கலை, பண்பாடு போன்ற விடயங்கள் இந்த தமிழ் சமூகத்திலே ஒரு மிக முக்கியமான அங்கங்களாக இருக்கின்றன. ஆக ஆயுத ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு சமூகம், அடுத்து அரசியல் ரீதியாகவும் பெரும்பாலும் ஒரு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற சமூகமாக அல்லது தோற்கடிக்க முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சமூகமாக இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு எஞ்சியிருப்பது கல்வி, கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்ற விடயங்களாக இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் மாணவர்களின் கல்வி நடவடிக்கையினை சீரழித்து அவர்களின் கல்வி மட்டத்தினை வீழ்த்தும் வகையில் போதைப்பொருள் பாவனை, ஆபாச படங்கள், வீண் பொழுது கழித்தல்கள் என்பவற்றுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருந்தனர். மாணவர்கள் மத்தியில் போதுமான விழிப்புணர்வுகள் இல்லாத காரணங்களினால் அவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சில வேளையில் வெளிநாடுகளில் நாங்கள் போய் எங்களுடைய நண்பர்களோட பேசும்போது இந்த இணையதளங்களில் வர விஷயங்களை பற்றி அவர்கள் கதை கேட்க எங்களுக்கு கேட்க கவலையாக இருக்குது. என்றால் யாழ்ப்பாணத்தில் எல்லா பெண்களுமே நடமாட இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்ற அளவுக்கு கூடி இணையதளங்கள் சில எழுதுது. ஆனால் உண்மையாக யாழ்ப்பாணத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடு இல்லை. எங்கேயாவது நடக்கின்ற ஒன்று ரெண்டு விஷயங்கள் இப்பொழுது இந்த இணையதளங்களில் அதை பெரிதுபடுத்தப்பட்டு
அதுகள் தான் எங்களுக்கு இன்றைக்கு உண்மையாக எனக்கு சரியான கவலையாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற ஒரு பெண் என்ற முறையில் எங்களுடைய பெண்கள் எல்லோருமே ஏதோ ஒரு பிள்ளையான நடத்தையில் போகிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியுது. அந்தளவுக்கு இல்லைன்றது தான் என்ற எண்ணம். ஒன்று நான் ஒத்துக்கொள்கின்றேன் என்றால், உண்மையாக நாங்கள் தொழில் புரிகிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற இந்த மொபைல் டெலிஃபோன்களை விட இன்றைக்கு எங்களோட மாணவர்கள்கிட்ட இருக்கிற புது புது விதமான டெலிஃபோனுகள், அவர்கள் அதை கையாளுகின்ற விஷயங்கள் வந்து அவர்களுக்கு கூட தெரியுது. எங்களுக்கு அந்தளவுக்கு செய்ய நேரமும் இல்லை, நாங்கள் அதில் மினக்கிறதும் இல்லை. அப்போ இதுகளும் நினைக்கின்றேன் அவர்களை ஒரு பிள்ளையான வழிக்கு இட்டு செல்கிறதுக்கு ஏதுவாக அமைகிற மாதிரி நான் நினைக்கின்றேன். பெற்றார்களும் இன்றைக்கு எங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்த பிறகு எல்லாற்ற வீடுகளையும் டிஷ் டிவி வந்துட்டுது. எல்லோரும் வந்து இந்த நாடகம் பார்க்குறது, இன்றைக்கு நாடகம் பார்க்குறது வீட்டில் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே பார்க்குறார்கள். எல்லோரும் ஒன்று கூடியிருந்து பார்க்குறார்கள். அப்போ பிள்ளைகளுக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தானே அம்மாவாக இருந்தானே எல்லோருமே ஒன்று கூடி பார்க்குறார்கள். முந்தி வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கேக்க எங்களோட வீட்டு யாராவது ஒரு விருந்தினர் வந்தால் அம்மாவை சொல்லுவினம், பெரியாக்கள் இருந்து கதைக்கிற இடத்துல நீ இருக்காத உள்ளுக்கு போன்னு சொல்லி. இப்போ அந்த பழக்க வழக்கம் இல்லை. அப்போ பள்ளிக்கூடங்கள்லேயும் பிள்ளைகள் வந்து ஆசிரியர்களை கிணம் பண்ணுறதில்லை, வீட்டிலையும் பெற்றோர்களை கிணம் பண்ணுற தன்மை குறைந்து கொண்டு போகுது. இன்றைக்கு அடுத்து அந்த சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது தொடுக்கப்பட வேண்டிய போராக தமிழ் சமூகத்தின் எதிரிகள் கொள்ளுவது இந்த கலாச்சாரம் கலை கல்வி ரீதியான போர். அவ்வாறான ஒரு போர் ஒன்றே தொடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அவ்வாறு தொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு போரே தமிழ் சமூகத்தின் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அல்லது தமிழ் சமூகத்தின் மத்தியிலே ஏற்பட்டிருப்பதாக மிகைப்படுத்தப்படுகின்ற இந்த கலாச்சார சீரழிவுகள் பற்றியதான ஒரு பிரதிபிம்பமாக நான் கருதுகிறேன். பல விலை மாதுக்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் தமது தொழிலை மேற்கொள்கின்ற வகையில் வந்து இறங்கியுள்ளனர். இத்தகைய பாதுகாப்பற்ற முகமறியாத பெண்ணுடனான பாலியல் உறவுகள் மூலம் பல பால்வினை நோய்கள், எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்கள் இளைஞர்கள் மத்தியில் பரவுகின்ற அபாயம் ஏற்பட்டு வருவதாக மருத்துவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் விபத்து மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கு. இதன் முக்கிய காரணமாக கருதப்படக்கூடியது போதைப்பொருள் பானம், குறிப்பாக மதுபானம். மோட்டார் வாகனங்கள் பாய்ப்பொருளோ அல்லது துவிச்சக்கர வண்டியில் பாதசாரிகள் வீதி ஒழுங்குகளை கடைப்பிடிக்காமையும் எங்கள்கிட்ட விபத்து வீதம் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. போதைப் பொருட்களை பாவித்துவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகளின் எண்ணிக்கை யாழில் அதிகரித்துள்ளமையினால் மக்கள் வீதியில் அச்சத்துடனேயே பயணிக்கின்றனர். முக்கியமாக விபத்து இல்லை பாதிக்கப்படுறது இளம் குடும்பஸ்தர். அவர்களின் இறப்பானது அவர்களை மாத்திரமல்ல அவர்களுடைய குழந்தைகள் குடும்பத்தையும் பாதிக்கிறதால அவர்களும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியோ அல்லடி வேறு விதமான சவால்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. தற்கொலை வீதமானதும் ஒரு சிறிய அதிகரிப்பை காட்டுது. அதிலும் முக்கியமாக தற்கொலைக்குரிய முக்கிய காரணம் என்று பார்த்தால் மன அழுத்தம். மன அழுத்தம் சில பேர் முன்கூட்டியே கண்டறியப்பட்ட மன அழுத்தம் உடையவர்களாக காணப்படுறார். சில கண்டறியப்படாத மன அழுத்தங்களுக்குரியவர்களும் இந்த தற்கொலைகளில் ஈடுபடினம். குடாநாட்டில் இளவயதினர் மத்தியில் காணப்படுகின்ற முறையற்ற காதல் தொடர்புகள், அதனூடான முறிவுகள் காரணமாக பல இளைஞர் யுவதிகள் தமது உயிர்களை மாய்த்து கொண்டனர். மேலும் திருமணமான இளைஞர்கள் சிலர் தமது மனைவி பிள்ளைகளை கைவிட்டு வேறு திருமணங்கள் முடிக்கின்ற நிலையினால் பல குடும்பங்கள் சிரமங்களுக்கு மத்தியில்
வறுமையில் வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இன்று சமூக வலைத்தளங்களாலேயும் ஏற்படுற தகாத தொடர்பாடலாலேயும் பொதுவாக தற்கொலைகள் பதிவாயிருக்கு. தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் வலைத்தளங்களில் கொட்டி கிடக்கின்றன. இதில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வைபர், வாட்ஸ்அப், ஸ்கைப் என்று தொடர்பாடல் சாதனங்கள் மூலம் ஏற்படுகின்ற புதிய நபர்களின் பழக்கங்கள் பல இளம்பெண்களின் வாழ்க்கையினையே சீரழித்துள்ளன. அத்துடன் இளைஞர்களும் தமது வாழ்வினை தொலைத்து வருகின்றனர். அதிலேயும் குறிப்பாக தொலைபேசி பாவனை அறியாத நபர்களுடனான தொடர்பு பிற்காலத்தில் ஒரு முறையற்ற ஒரு உதாரணமாக ஒரு திருமணம் செய்தவர்களோட ஏற்படுற தொடர்பு, அது கடைசியில் மன அழுத்தமோ இல்லை மன முறிவுக்கு அந்த குறித்த நபர் ஆளாகி தற்கொலைக்கு தூண்டப்படுறார். குடும்ப பிறழ்வுகள், குடும்பத்தில் உள்ள முக்கியமான பிறழ்வுகள், கணவன் மது போதைக்கு அடிமையாக இருக்கிறது, பொருளாதார ரீதியான சுமை, கணவன்மார் அல்லது மனைவியுடைய உறவுகளில் ஏற்படுற பிரச்சனை, இந்த மூன்றும் பொதுவாக இந்த தீமூட்டலுக்குரிய காரணங்களாக யாழ்ப்பாணத்தில் பொதுவாக அறியப்படுது. இந்த போதைப்பொருள் பாவனையானது தென்னிலங்கையின் சதியினால் யாழ் இளைஞர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. என்றுமில்லாதவாறு கடந்த 2 வருடங்களாக யாழ் மாவட்டத்தின் மதுப்பாவனை வெகுவாக அதிகரித்திருந்தது. இதனை இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். எனக்கு 2 பெண் பிள்ளைகள், 2 பேரும் ஒன்று உயர்தரம் ஒன்று சாதாரணதரம் படித்து கொண்டிருக்கிறார்கள். நானும் வேலை செய்கின்றேன், எனது கணவரும் வேலை செய்கின்றார். ஆனால் என்னுடைய வேலைகள் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிகிறதில்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று விட்டு வரும்போது வழியில் சரியான பாதுகாப்பு இல்லை. நான் இங்கே வேலை விட்டு எனக்கு வேலையை கவனிக்கிறதா, இந்த பிள்ளைகளை கவனிக்கிறதா என்ற எனக்கு ஒரு பதட்டத்தோடு என்னுடைய வேலைகளையும் நான் சரியாக கவனிக்க முடிவதில்லை. எனவே இந்த எங்களுடைய பெண்கள் சுதந்திரமாக வேலை பாடசாலைக்கு சென்று சுதந்திரமாக நிம்மதியாக எந்த வித அச்சுறுதலும் இல்லாமல் வீடு வந்து சிறவன் பண்ணுறதில் அவை வீடு சேர்ந்து விரவணுமான்னு சொல்லி நான் எங்களுடைய சில ஆண்களால் தான் எங்களுடைய பெண்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதாவது வீதிகளில் நின்று அவர்களுடைய பாடசாலை நேரங்களிலே அவர்களுக்கு சேட்டைகள் பண்ணுவது இப்படியான சில இதுகள் செய்து கொண்டிருக்கிறதால எங்களுக்கு தொழிலையும் கவனமாக கவனிக்க முடியவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பார்க்க முடியவில்லை. எனவே இனிவரும் காலங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சமத்துவமாக நிம்மதியாக ஒரு தொழில் ஒரு படிக்கவோ தொழிலுக்கோ சென்று வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேலைக்கு செல்லும் பெண்கள் வழியே வீதியில் செல்லும் போது அச்சத்துடனேயே நடமாடுகின்றனர். காரணம், பெண்கள் மீதான சில ஆண்களின் அத்துமீறல்கள், வன்முறைகள் என்பவை சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு இந்த வட இலங்கையில் பார்க்கின்ற பொழுது கஞ்சாப்பாவினை, தூள்பாவினை, இப்படி இன்னொரு மதுகள் அநேகமாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகம் என்றல்ல, பல சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அதை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது. மதுவுக்கு அடிமையாவனும் வேறு சிற்றின்பங்களுக்கு ஆளாவனும் ஒரு சமூகத்திலே, ஒரு கலாச்சாரத்திலே, ஒரு இனத்திலே அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது. என்றால் தமிழன் தனித்துவமானவன், தமிழன் என்று சொல்லடா, தமிழ் தலை நிமிந்து நில்லடா என்ற அந்த சொற்றொடரிலே தமிழன் என்ற அந்த சொல்லுக்கு எல்லா விடயங்களிலேயும் தலை நிமிந்தவனாக இருக்க வேண்டும். அதனாலே இப்படியான இந்த போதை பஸ்களை இளைய தலைமுறையினர் உட்கொள்வதனாலே அவருடைய மன வளர்ச்சி குன்றி போகின்றன, உடல் வளர்ச்சி சோர்ந்து போகின்றன, மூளை வளர்ச்சி இல்லாமல் இன்றைக்கு எவனை எந்த இளம் பிள்ளையோடு பேசினாலும் வித்தியாசமான பேச்சையே பேசுகின்றான். ஏனென்றால் இவைகளெல்லாம் உள்ளுக்கு போனதாலே அவருடைய உடம்பு முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுவதை நாங்கள் காணுகின்றோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சந்தர்ப்பங்களில் போலீசார் இந்த போதை வஸ்து பாவனை போன்றவற்றை பிடித்தாலும் போதியளவு ஆர்வத்தோடு அவர்கள் அதை செய்கின்றார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. போலீசாரை எடுத்துக்கொண்டால் அவர்களும் பிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சமூகம் தெரிந்த நபாடில்லை.
சமய தலைவர்களும் பாடசாலை ஆசிரியர்களும் இதில் காத்திரமான பங்கு வகிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். மதுபானங்கள் விற்பது அந்தந்த சமூகத்தவர்கள் அந்தந்த சமூகத்துக்கு விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. சமூகம் சீரழிகிறதே. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பல பாடசாலைகளுக்கு அயல் பக்கங்களிலே இந்த மதுபானங்கள் விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள். தெரிந்தும் இந்த மக்கள் தெரியாதது போல் நடந்து கொள்வதும் மிக ஒரு தவறு. சில வேளைகளில் இந்த சமய தலைவர்களும் பாடசாலை ஆசிரியர்களும் முதலாக ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் மாணவர்கள் அல்லது இளையோர்கள் இவர்களுடைய சொல்வதை கேட்பதாக இல்லை. ஒரு காலத்தில் இவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருந்தது. இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் சமுதாய மக்கள் இவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்று இவருடைய வார்த்தைக்கு முன்னர் இருந்தது போன்ற மதிப்பு கொடுக்கப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். திசைகள்.